Taste the Daily. பல பேரும் பல நாளாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த 69th நேஷனல் ஃபிலிம் அவார்ட்ஸ் 2021 வந்துட்டு இன்னைக்கு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதில் நிறைய பேர் நிறைய அவார்ட்ஸ்களை வந்து ஜெயிச்சிருக்காங்க. அதில் முக்கியமாக ஜெயிச்ச அவார்ட்ஸை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இதில் பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம், அதாவது வந்துட்டு நல்ல திரைப்படம் அப்படின்ட்டு இந்தியா லெவலில் பார்க்கும்போது ராக்கெட்ரி த நம்பி எஃபெக்ட் இந்த படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இந்த படத்தோட டேரக்டர் அண்ட் ஹீரோ வந்துட்டு ஆர் மாதவன் அவர்கள். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். இதிலேயே பெஸ்ட் பாப்புலர் ஃபிலிம் வித் ஹோல்சம் என்டர்டைன்மெண்ட் அப்படின்ற செக்ஷனில் வந்துட்டு RRR படத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்துட்டு எல்லாருமே எதிர்பார்த்த ஒரு விஷயம் தான். ஏன்னா அந்த அளவுக்கு என்டர்டைன்மெண்ட் இந்த படம் நம்ம எல்லாருக்குமே கொடுத்துச்சு. அதுக்கு இந்த அவார்டு வந்து டிசர்விங் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட்ஸ்களை கொடுத்துட்டு இருக்காங்க. இதற்கடுத்து பெஸ்ட் ஆக்டர் அவார்டு வந்து அல்லு அர்ஜுன் அவர்களுக்கு புஷ்பா படத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்து கங்குபாய் கத்தியாவாடி படத்தில் நடித்த அலியா பட் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அலியா பட் கூடவே கிருத்தி சனனுக்கும் இந்த அவார்டு வந்து ஷேர் செய்யப்பட்டிருக்கு. கிருத்தி சனன் வந்து மிமி படத்துக்காக பெஸ்ட் ஆக்ட்ரஸ் அவார்டு வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்ட்ரஸ் அவார்டு வந்துட்டு பல்லவி ஜோஷி, இது வந்து தி காஷ்மீர் ஃபைல்ஸ் படத்துக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அவார்டு வந்து பங்கஜ் திரிபாதி அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இவரும் மிமி படத்தில் நடிச்ச பெஸ்ட் சப்போர்ட்டிங் ஆக்டர் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்டிருக்கு. இது இல்லாம பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் வித் நேஷனல் இன்டகிரேஷன், அதாவது தேசிய ஒருங்கிணைப்பு பேசுற ஒரு பெஸ்ட் ஃபீச்சர் ஃபிலிம் அப்படின்ட்டு ஒரு அவார்டு வந்துட்டு தி காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படின்ற படத்துக்கு வந்து கொடுத்திருக்காங்க. அதுக்கு நிறைய பேர் வந்துட்டு பல விதமா விமர்சனங்களை கொட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. நீங்க இந்த அவார்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிருங்க. அடுத்தது த ஸ்பெஷல் மென்ஷன் அப்படின்ட்டு ஒரு அவார்டு கொடுத்திருக்காங்க. அது வந்து யாருக்கு அப்படின்னா, நம்ம தமிழ் திரைப்படத்தில் நடிச்ச ஸ்ரீ நல்லாண்டி, அதாவது கடைசி விவசாயியில வந்துட்டு வயதானவரா நடிச்சிருப்பார் இல்லையா, அவருக்கு தான் இந்த ஸ்பெஷல் மென்ஷன் அவார்டு கொடுத்திருக்காங்க. இது இல்லாம தனித்தனியா ஒவ்வொரு லாங்குவேஜ்லயும் ஒவ்வொரு படத்துக்கு வந்துட்டு பெஸ்ட் பிலிம் அப்படின்ற மாதிரி கொடுத்திருக்காங்க. இதுல வந்துட்டு பெஸ்ட் தமிழ் பிலிமா கடைசி விவசாயி வந்து செலக்ட் பண்ணிருக்காங்க. கன்னடத்துல 777 சார்லி படம் ஜெயிச்சிருக்கு. மலையாளத்துல த ஹோம் அப்படின்ற படம் ஜெயிச்சிருக்கு. தெலுங்குல வந்துட்டு உப்பேண்ணா அப்படின்ட்டு விஜய் சேதுபதி அவர்கள் எல்லாம் வில்லனா நடிச்சார் இல்லையா, அந்த படத்துக்கு கொடுத்திருக்காங்க. பெஸ்ட் மியூசிக் டைரக்ஷன் அப்படின்ட்டு ரெண்டு செக்ஷன் இருக்கு. அதாவது பெஸ்ட் மியூசிக்ல சாங்ஸுக்கு தனியா பிஜிஎம்க்கு தனியா கொடுத்திருக்காங்க. சாங்ஸுக்கு வந்து தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் புஷ்பா படத்துக்காக வாங்கியிருக்காரு. பிஜிஎம்க்கு வந்துட்டு எம்எம் கீரவணி அவர்கள் RRR படத்துக்காக வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் மேல் பிளேபேக் சிங்கருக்கு வந்துட்டு காலபைரவா அவர்கள் குமரம் பீமுடோ பாட்டுக்காக RRR படத்துக்காக வாங்கியிருக்காரு. பெஸ்ட் ஃபீமேல் பிளேபேக் சிங்கருக்கு ஸ்ரேயா கோஷல் அவர்கள் இரவின் நிழல் படத்தில் வந்துட்டு மாயவா தூயவா அப்படின்ற பாட்டுக்காக வாங்கியிருக்காங்க. பெஸ்ட் ஸ்டன்ட் கோரியோகிராஃபியா இருக்கட்டும், பெஸ்ட் ஸ்பெஷல் எஃபெக்டா இருக்கட்டும், பெஸ்ட் கோரியோகிராஃபி அதாவது நடனத்துக்கான அவார்டு, இது எல்லாத்துக்குமே RRR படத்தை சேர்ந்த மெம்பர்ஸ் தான் வாங்கியிருக்காங்க. இந்த நேஷனல் அவார்ட்ஸ்ல நிறைய அவார்ட்ஸ் வாங்கின படமா என்ன படமெல்லாம் இருக்கு அப்படின்னா, கங்குபாய் கத்தியாவாடி, மிமி, RRR, புஷ்பா இந்த படங்கள் தான் இருக்கு. சவுத் இந்தியனை சேர்ந்த வரைக்கும் எஸ் எஸ் ராஜமௌலி அவர்களோட படமும் சுக்குமார் அவர்களோட படமும் தான் நிறைய அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு அப்படின்றது பரவலா பேசப்பட்டு இருக்கு. இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க என்ன நினைக்கிறீங்க, அதாவது ஏன் சார்பாட்ட பரம்பரை அவார்ட்ஸ் எதுவும் வாங்கல, ஏன் கர்ணன் படம் வாங்கல, ஏன் ஜெய்பீம் வாங்கல, இதுல இருக்க ஆக்டர்ஸ் எல்லாம் நடிக்கலையா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய விதமா வந்துட்டு கமெண்ட்ஸ்களை போட்டுட்டு இருக்காங்க. நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. மேலும் இது போன்ற சினிமா சம்பந்தப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை உடனுக்குடனே தெரிந்து கொள்ள புரிந்து கொள்ள சினிஉலகம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். மறக்காமல் இந்த பெல் பட்டனையும் சேர்த்து அமைத்து வைத்துக் கொள்ளுங்கள். Taste the daily.